வணக்கம், நான் வீரன். மறுபடியும் தருமபுரியிலேருந்து ஒரு வண்டியை வந்து எக்ஸலண்ட் ரேட்டில் ஒரு ஃபுட் ஐட்டம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வண்டி செஞ்சுருக்கேன். அடுத்தது இதில் வந்து ஒரு சின்ன டிஃபன் கடையை நடத்தலாம், அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், எக்ஸலண்ட் ரேடு. இதில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் இங்கே ஃபிட் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு பக்கம் டோர் இருக்கும். அதில் வந்து நம்ம எந்த பக்கம்னாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மழை வந்தாலும் நம்ம அடியில் நின்றுக்கலாம். மழை வந்தாலும் நம்ம நினையாமல் நிற்கலாம். அந்த படதாலாம் கட்டணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இது வந்து பேக் சைடு. அதாவது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற அந்த ஒரு ஆங்கிள் இருக்கு, கொடுத்துருப்போம் சின்னதாக, அதை எடுத்து விட்டால் நம்ம அப்படியே மூடிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்கும். இந்த டோர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம செஞ்சு இப்போ நம்ம வரவங்க பார்சல் கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து அவங்க மாதிரி வச்சுக்கலாம். அதாவது வேறு ஏதாவது பொருளும் வச்சுக்கலாம். இந்த பாப்பா கை வச்சுருக்குது இல்லை அந்த இடத்துல. அடுத்து வந்து ரெண்டு வீலு பேக் சைடில் போட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கு. டாடா ஏசி பேக் லைட்டை செட்டிங்ஸ் எதுவும் பண்ணியிருக்கு. அந்த ஆரஞ்சு இண்டிகேட்டரு சிக்னல் லைட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கு. இது வந்து இந்த சைடு பொசிஷனு. அதாவது ஒரு மினி ஆட்டோனே சொல்லலாம் வச்சுங்களேன். இப்போ இது வந்து டிஃபன் வண்டிக்காகவும் பயன்படுத்தலாம், இல்லை நமக்கு வந்து ஏதாச்சும் நம்ம வியாபாரிங்க இருக்காங்க இல்லையா, வேறு ஏதாவது தொழில் பண்ணுறவங்க, அதாவது வேறு ஏதாவது வியாபாரம் பண்ணுறாங்க, துணி வியாபாரம் பண்ணுறவங்க, இல்லை காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, இல்லை ஏதாவது யூஸ் பண்ணுறவங்க, ஏதாவது லோடு அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி வேணும்னு கேட்குறவங்களுக்கு செஞ்சு தரோம் இந்த மாதிரி. மற்றபடி இது இல்லாமல் இது வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து லோடு ஓட்டுவோம், இந்த மேலே எங்களுக்கு இந்த செட்டிங்ஸ்லாம் இன்னும் தேவையில்லை அப்படின்னா இந்த கீழே மட்டத்தோடு பார்த்திங்கன்னா தொட்டி மாதிரி எப்படி செஞ்சு கொடுத்துருவோம். தொட்டி மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா நீங்கள் அந்த தொட்டி உள்ள எதுனாலும் தூக்கி எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் வண்டி வந்து எங்கே ஸ்டாண்டு போடணும் அவசியம் இல்லை, எதுவும் பண்ணணும் அவசியம் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பெடல் பிரேக் கொடுத்துருக்கு. பெடல் பிரேக்னால் பேக்குக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெடல் பிரேக் கொடுத்துருக்கு. நம்ம கை பிரேக்கு வச்சோன்னு வச்சுங்களேன், அது அந்த ஒயர் வந்து ஒரு வீலுக்கு தான் போவோம். அப்படியே ஆல்ட்ரேஷன் ரெண்டு வீலுக்கு ஒயர் பிரேக் வச்சாலும் அந்த ஒயர் நம்ம ரொம்ப லோடு அழிச்சு பிடிக்கும் போது கட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து பேக் பெடல் பிரேக் செட்டிங்ஸ் பண்ணியிருக்கு. பாருங்க, வண்டியோட பின்னமைப்பு. நான் இருக்க மாதிரி இதை பாஸ் பண்ணி இதை நான் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு சைட் டோர் மூடிட்டேன், இப்போ பேக் டோர் மட்டும் இருக்குது. அதாவது இப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறீங்களோ வந்து வச்சுக்கலாம், பக்கத்தில் அவங்கவுங்க கை வைப்பாங்க, பக்கம் பக்கம் ஓப்பனாக இருந்தால் காய்கறியோ இல்லை ஒரு ஒரு துணி கடையோ சின்ன சின்ன அந்த கவரிங் நகையோ வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுறதா இருந்தால் கை வைப்பாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து காய்கறிலாம் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே இந்த இடத்துல நீங்கள் தராசுகள் இந்த மாதிரி இந்த வெயிட் மிஷின் வச்சுக்கலாம், நீங்கள் இப்படி இது வியாபாரம் பண்ணிக்கலாம். இந்த வண்டியில் செய்கிறதுனால என்னென்னா உங்களுக்கு ஒரு லிட்டருக்கு 55 மைலேஜ் வருது. நம்ம வருஷம் வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் காட்டணும் அவசியம் இல்லை ஆட்டோ மாதிரி. மற்றபடி இது உங்களுக்கு ஒரு டைம் நீங்கள் செலவு பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் தேவைக்கு நீங்கள் எப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்நாக்ஸ் வண்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், லோடு யூஸ் பண்ணுறது வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது இந்த மூட்டை கட்ட எடுத்துகிட்டு போகிறத வில்லேஜில் செய்கிறது பண்ணுறது அந்த மாதிரினா இந்த மாதிரிக்கும் பண்ணிக்கலாம். வேணும்னு சொன்னால் இந்த அதாவது இது இல்லாமல் இந்த டோரு சைடு மேலே இல்லாமல் கீழே தொட்டி மாதிரி கூட வச்சு கொடுத்துருவோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 3.5x4 அளவு தொட்டி. இது வந்து பின்னமைப்பு. அடுத்து இதிலே வந்து இப்போ செல்ஃப் ஸ்டார்ட் வைக்கணும். அடுத்து வந்து பேட்டரி லைட்டு ஒயரிங்லாம் செட் பண்ணுன்றனால பேட்டரி செட் பண்ணியிருக்கோம். பாருங்க, இங்கே இருக்கு பாருங்கள், இங்கே ஒரு வண்டியில் பெரிய பேட்டரி வச்சுருக்கு, டாடா ஏசி பேட்டரி வச்சுருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இருங்க, இதை மூடி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஃபுல்லு மேலே கவர் ஃபுல்லு மேலே லாக் பண்ணியாச்சு நாலு பக்கமும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன பூட்டு வந்து ரெண்டு பக்கம் பூட் போடுற மாதிரி வச்சுருக்கு. இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த வார வாரம் சந்தைங்களாம் எங்கள் ஊர் ஊரில் ஒரு நாள் சந்தை இருக்கும். அந்த மாதிரி சந்தைக்கு வந்து இவங்க வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுனால வந்து அந்த மாதிரி வண்டி கேட்டிருக்காங்க. பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரேடியம் ஸ்டிக்கர்லாம் இதெல்லாம் பண்ணியாச்சு. ஏன்னா நைட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வந்து போயிட்டுருப்போம், நம்ம வண்டி கருப்பு கலரில் இருக்கிறதாவது பொதுவாக எந்த கலராக இருந்தாலும் சரி பின்பக்கமாக வர வண்டிகளை வந்து எவ்வளோ தூரம் ஏதோ வண்டி போகிறது தெரியணுன்றது கோசம் வந்து இந்த ரைட்டு ரேடியம் ஸ்டிக்கர்லாம் அங்கே ஒட்டியிருக்கு.
சின்ன லைட் வெளிச்சம் போட்டாவே வெளிச்சம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே இதாகும். ஏதாவது வேணும்னா கேளுங்க, செஞ்சு தரோம். அடுத்து வண்டிக்கு இந்த வண்டிக்கு செல்ஃப் ஸ்டார்ட் வச்சு தரோம். இல்லை எங்களுக்கு லெஃப்ட் சைடில் கை இல்லாதவங்க எங்களுக்கு கால் பிரேக் வேணும்னு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி கால் பிரேக்கும் இந்த மாதிரி கால் பிரேக்கும் வச்சு கொடுக்குறேன். சரிங்களா, நன்றி, வணக்கம்.